ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மொரட்டுக்கலை கேமர் பேசுகிறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு நேற்று தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட் வீடியோ சும்மா தெரிக்க உள்ளாண்ட மாப்பிள அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஓகே, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு வியூஸ் அப்படி பிச்சுக்கணுன்ட்டு நான் தான் சொல்லிக்கணும். சரி, அதை விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு தானே வீடியோ போடுறோம். இன்னும் போக போக வீடியோ போடும்போது செம்மையாக போகும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலுக்கு யார் இல்லாமல் இருக்காமல் வர்றீங்களோ அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கண்டிப்பாக இந்த பஸ்ஸு பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிக்காது. ஸோ எனக்கும் தெரியும், அதனால தான் நம்ம கலேஜுக்கு போய் வேறு வண்டி மாற்ற போகிறோம். இந்த வண்டி வேண்டாம், ரேஞ்ச் ரோவர். நான் ஏற்கனவே மோடில் இம்போர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்படி மோடில் இம்போர்ட் பண்ண முடியல, உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, சரி. நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல காரை சூஸ் பண்ணோம். ஒரே நிமிஷங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்கலாம். அப்போ அடிச்சு அதுக்குள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா வெளியில். முக்கியமாக இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆடு ரொம்பவே அதிகமாக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு. அப்போ நீங்களே வரிச்சிருப்பீங்க என்னடா இது கேம் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு எப்போ பொறுமை தான் முக்கியம் பிகிலு, கப்பு முக்கிய மாதிரி பொறுமை தான் முக்கியம் பிகிலு. அதுதான் இனவா கிறிஸ்ட் எடுக்கலாமா? வேணாம் வேணாம். லெக்சஸ் எடுக்கலாமா? அங்கோ எடுக்கலாமா? வேணாம் வேணாம். இருங்க இருங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். ஹியூண்டாய் சொன்னாட்டா எடுக்கலாமா? நல்லா தருது. எடுக்கலாமா எடுக்கலாமா சொல்லுங்க சொல்லுங்க. வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு சும்மா செம்மையாக போடணும், அதனால் கொஞ்சம் சூப்பரான கார்ல எடுக்கலாம். ஆடி கார் எடுக்கலாமா? ஆடி 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 A8 A6 இது ஆடி A6. இதுதான் டெஸ்லா ரோட்ஸ்டர். இது இன்னும் அஃபிஷியலாக இந்தியாவிலே லான்ச் பண்ணல. ஸோ நான் லான்ச் பண்ணுறேங்க இந்தியாவில், எதுலினா கேமில் தான் லான்ச் பண்ண முடியும். ஜாக்வார் எடுத்துடலாமா? ஜாக்வார் 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 ஒரு தளம், ரெண்டு தளம், மூணு தளம் எடுத்துட்டோம், யூஸ் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ ஜாக்வார் எடுத்துட்டோம். கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாமா வேணாமா? மாற்றிக்கலாமா வேணாமா? மியூசிக் போட்டால் கண்டிப்பாக காப்பிரைட் வந்துடும். ஸோ நம்ம மியூசிக்கே வேணாம் நம்மளுக்கு. ஸோ அப்படியே பேக் வந்துடுவோம், பேக் வந்துடுவோம். ஓகே சரி, ரெட் கலரே சும்மா ஸ்டாண்டிங்காக இருக்குது காரு. சரி, ரெட் கலரே ஓகேங்க, வெளியில் போயிடலாமா? பார்த்தீங்களா நம்ம ஜாக்வார் XF இது. ஓகே, நம்ம ஃப்ரீ மோட் தான் ஃபஸ்ட் ப்ளே பண்ண போகிறோம். அதில் நான் ஏற்கனவே ஒன்று கேம் போய் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம அதை வந்து ரீசெட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் எந்த ஊருட்டு எந்த ஊருனா நம்ம ஃபஸ்ட் ரைடு தானே போகிறோம், அதனால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறக்கே போய்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, டெர்போயோ அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து டிர்டோனாடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போக போகிறோங்கோ. அங்கே கூட ஏதோ சைடில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், சீமர்ரேங் சோலோ அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம எதுக்கு படிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? நம்ம ஃப்ரீ ரைடு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். சரிங்களா, நம்ம கேரியர் மோட் போய் பார்க்கலாமா? ஓகே மாப்பில, கேரியர் மோட் போவோம்ப்ல. சரி, கேரியர் மோட்டில் அந்த அதே அந்த சீமர்ரேங்கையும் சோலோவையும் கொடுத்துடலாமா? ஓகே, 24,000 ரூபா கிடைக்குதாம்மா இது. இந்த இதை வந்து நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம்னா சரி. ஆனால் இந்த பஸ் இல்லையே டிரைவர் ஏற்றுறக்கு. ஒரே நிமிஷம் மாப்பிடமா, ஏன்டா ஃபஸ்ட்டே இப்படி பண்ணுற அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணுறது? ஓகே, கோ கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஆடு வரும் பாருங்க, செம கடுப்பாயிடுவேன் நான். பார்த்து என்ன தோணுது அதை கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமே இந்த ஆட்லாம் போட்டு நம்மளை சாவடிக்கிறாங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, எப்படியோ அந்த ஆடை நாம் க்ராஸ் பண்ணி எங்கே ரெக்கார்டு ஆன் பண்ணா அப்பாடி. இந்த ரெக்கார்டு சில டைம் ஆன் பண்ண, இதா அஞ்சாவது அட்டம்ட்டுங்கோ, அஞ்சாவது அட்டம்ப்ட்லேயே ஆச்சு பாஸ் பண்ணுவோனா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, என்னடா இது, நான் இப்போ வந்தால் ஸ்டார்டிங் பண்ணேன், அதுக்குள்ளே போலீஸ் சத்தமாக என்ன ஒரு இது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இன்டீரியர் சுற்றி பார்க்குறது மாதிரி நம்ம எக்ஸ்டீரியர் சுற்றி பார்த்துடலாம். ஓகே, செம்மையாக இருக்குதுல்ல எக்ஸ்டீரியரு. இப்போ என்ன பேக் ஒர்க் ஆகிற ஃபீலிங் வருதான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லைட்ஸ், சரி இண்டிகேட்டர் செக் பண்ணிடலாம். ஹசார்ட் லைட் ஆன் பண்ணியிருக்கேன். உங்கள் ரெண்டு இண்டிகேட்டர் ஏரியா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி ஏரியா தெரியுதா? 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 அந்த அந்த கிரில்லையும் மெரியுதுங்கோ, கண்ணாடியிலையும் மெரியுது, சைட்லேயும் மெரியுது, பின்னாடியும் மெரியுது. சூப்பராக்கா ஹெட்லைட் சூப்பராக.
பெட்ல வச்சு போறேன்னா அதுக்கு எப்படி எல்லாம் லைக் கேட்டு இறா கம்முனு இருக்கிற ஆள் பிடிக்காதீங்க இறா. இதை போஸ்ட்டு கொஞ்சம் செட்டிங்ஸை கம்மி பண்ணிக்கிறேன் டச் அவங்க. அட பஸ்காரா கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அந்த பஸ்கார நம்ம ரொம்ப தொல்லை பண்ணுறான் நிறுத்திட்டு ஓகே இந்த நிறுத்தி அதுக்கு நம்ம வந்துருச்சா இப்போத்தான் நம்ம ஹெட்லைட் செக் பண்ண முடியும் நல்லாவே சொல்லலாம் ஹெட்லைட்ஸு அப்படின்னு நான் சொல்லுவீங்க கொஞ்சம் ஒயிட் ரேஞ்சில் அடிக்குது ஓகே ரிவர்ஸ் அந்த கேமராவில் விடுதான் ஆனால் லைட்டு வேணால் எரியுது சூப்பர். இந்த ஒன்றாம் நம்பர் பட்டன் எதுக்குன்னு பார்த்துடலாமா ஒன்றாம் நம்பர் பட்டன் இந்த கதவு திறக்குது டிரைவர் சைடு கதவு திறக்குது ரெண்டாம் நம்பர் பட்டன் இப்போ பேனட்டை திறக்குது இன்ஜின் இருக்குதான்னு பார்த்துக்கலாமா அப்பா இன்ஜின் அப்படியே பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது சூப்பர் சூப்பர். மூணாம் நம்பர் டிக்கி திறந்துடுச்சு டிக்கி போட் ஸ்பேஸு 140 liters அப்படின்னு நானும் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நானே இங்கே வந்துடுறேன் சரி டப்பாவே முடியலாம் இதெல்லாம் இருக்குது ஓ கோ பேசஞ்சர் இது கோ பைலட் இது பைலட் இது இவங்களதெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு சரி இந்த கோஷி பேசணும் சரி நாங்கள் இப்போ இன்டீரியர் பார்த்துக்கலாமாங்க இன்டீரியர் பார்த்துக்கலாம் இன்டீரியர் சும்மா ஜாக்வார் அதே அப்படியே அந்த ஸ்டேரிங்கோ ஓ ஏசி அப்படியே செமையாக இருக்குது என்ன அப்படி இப்படி திருப்ப முடியல அந்த கீர் கூட வந்து ஜாக்வார் கீர் மாதிரியே இருக்குது பாருங்கள் டேஷ்போர்டெலாம் செம்மையாக இருக்குது எங்கள் பின்னாடி திருப்ப முடியல சரி நம்ம ஆஃப் பண்ணி பார்க்கலாமா காரை ஆஃப் பண்ணி பார்த்தா இது ஸ்பீடோமீட்டர் அந்த இது கீழே வருது சரி சூப்பராக தான் இருக்குது நம்மளுக்கு இது போதுமா அப்பளா அப்படிங்கிற மாதிரி தான் சரி ஆன் பண்ணியாச்சா ஆன் பண்ணியாச்சு நாம் இப்போது வைப்பர்ஸ் ஆன் பண்ணோடனே வைப்பர்ஸ் ஒர்க் ஆகுது சூப்பர் சூப்பர். உள்ளுக்குள்ளேருந்து லைட் போட்டால் நல்லா தெரியுதா தெரியுது ஓகே ஓகேங்க இப்போ கிளம்பிடலாமா கிளம்பிடலாம் ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அதான் ஏற்கனவே கார் அடிச்சிட்டேன்ல அட முதல்ல எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறேன் நான் அடே அடே நாசமாக போனோன்னே எலுமிச்சம்பழம் வச்சியாடா அட கார் வாங்க வந்திருக்கிறேன் எலுமிச்சம்பழம் கூட வைக்கல ஒரு காருக்கு மாலை கூட போட்டிருக்கிறேன் நான் பாருங்கோ அடே எங்கடா காருக்கு மாலைங்கன்னா ஒன்றைங்க லைட்டு விடு காருக்கு மாலை வர முடியல என்ன பண்ணுறது ஏன்னா சரி நம்ம கார் திருப்பிட வேண்டியதான் ஃபஸ்ட்டு இண்டிகேட்ரு ரொம்ப முக்கியம் நான் இதில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலினாலும் பரவாயில்லைங்கோ நேரில் நாம் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கோ இல்லைன்னா இந்த போலீஸில் கண்டிப்பாக கண்டுக்க மாட்டான் அடே போலீஸ்காரன் நோடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் நம்ம இதில் சும்மா ஸ்பீடாக செமையாக தான் ஓட்ட போகிறோம் ஆனால் இந்த ரியாலிட்டிக்கு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ரூல்ஸ்லாம் ட்ராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் போலீஸை ஃபஸ்ட்டு மதிங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது வைப்பரு அதுக்குள்ள மழையே நின்றுச்சு இது நான் மொபைலில் தாங்க விளையாடுறேன் ஏன்னா எனக்கு பிசி வந்து நான் என்கிட்ட இருக்கிறது லோ எண்ட் பிசி தான் இருக்குது ஸோ அதனால தான் என்னால் பிசியில் வந்து இப்போ இந்த GTA 5 அந்த மாதிரிலாம் போட முடியல நார்மல் GTA வேணால் போடலாமான்ட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வேணால் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ நம்ம இதில் வந்து மொபைல் கேம்ஸ் தான் விளையாட போகிறோம் உங்களுக்கு என்னென்ன கேம் பிடிக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை போடலாம் பட் ஃப்ரீ ஃபயர் அந்த ஷூட்டிங் கேம்ஸையும் விட்டுருந்தீங்க ஆனால் அது கொஞ்சம் எனக்கு செட் ஆக மாட்டேது அதை அவனை எப்படி தான் சொல்கிறது அவனை எப்படி தான் குத்துறது எதுவுமே தெரிய மாட்டேது ஸோ இந்த ஷூட்டிங் கேம்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம சிமுலேஷன் கேம்ஸு அது எந்த கேம் வேணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக போடலாம் ஷூட்டிங் கேம்ஸை தவறு மற்ற எல்லாமே சொல்லணும் அப்போ GTA 5 ஷூட்டிங்லடா அப்படின்னு கேட்கலாம் தோ இது ஒன்று எனக்கு பெரிய தொடல வி வில் ஹேவ் அ கோமரிக்கல் பிரேக் பிஃபோர் லோடிங் தான் நெக்ஸ்ட் மந்த் செம்ம டென்ஷன் ஏற்றுது இதுக்கு ஒரு ஆடு வந்து ஐயோ சொல்லி வாய் முடியல ஒரு ஆடு வருது
இந்த இடம் பார்த்து நினச்சிருப்பீங்க உனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குதாடா. கண்டிப்பாக அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் என்கிட்ட இருக்குதுங்க. பட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நிறையா போஸ்டெல்லாம் பார்ப்போம், அதுக்கு மட்டும்தான். எந்த போஸ்ட்டும் நான் போட்டதே இல்லை இது வரைக்கும். ஸோ அதுக்கு தான். அடே 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 அடே, தெரியாமல் வந்துட்டேன்டா. ஒரு ரூட்டில் தெரியாமல் வந்தது கிட்ட பெரியடா. நல்லாவே காருக்கு ஒரு டேமேஜ் ஏற்படல. ஆமாம், கார் ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ன் மாற்றிக்கணும் ப்ரோ. இது பஸ்ஸாரனை விட மோசமாக இருக்குது. அடே அடே, என்னடா இது? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஆஹா, நான் மிதிச்சது என்னமோ ஆயிடுச்சுங்கோ. என்னாச்சுன்னு தெரியல மாப்பிள்ள அடப்பாவிகளா ஏடா முன்னாடி இப்படி ஒரு யூ டர்ன் கூட போக தெரியாத அளவு உங்களுக்கு என்ன ஃபாரஸ்ட் குள்ளே எல்லாம் சுத்துறேன் ரோடு கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் மாப்பிள்ள அதுக்கு தான் ஃபாரஸ்ட் குள்ளே சுற்றி இருக்கேன் நான் இந்த யூடியூப் நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோடய ஒவ்வொரு ஃபேமிலி மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இங்கோ அதனால் நான் கண்டிப்பாக யாரையும் நான் எந்த தப்பு சொல்ல மாட்டேன் எதுவும
கமெண்ட் பண்ணுங்கள். பட்டு ஒரு கமெண்ட் வந்து எனக்கு நீங்கள் நிறையாலாம் பண்ணிங்கன்னா படிக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன திருத்திக்கணும், என்னென்னலாம் நான் பண்ணணும், உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னால் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு படித்து நான் ரிப்ளை கண்டிப்பாக அனுப்புவேன். அடே, கரண்ட்டுக்கு பத்த நடு நோட்டில் வச்சிட்றீங்களா, தூத்து சொல்லுறீங்களா? ஓகே, இங்கே என்னென்னலாம் சொல்லுங்கள், அதெல்லாம் நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஆஹா, இந்த சைடு திரும்பணுமா? ஆஹா கம்பி. ஓகே, நம்ம இப்போது எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு தெரில. சோலோக்கு இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அந்த போர்ட்டில் பார்த்தேன், சோலோக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்களா, நான் இடித்து அந்த ஆட்டோக்காரை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஏரில் பறந்துக்கிட்டு போகிறான். ஒரு நிமிஷத்தில் எனக்கே சாக்காயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். அடே, நீ அங்கே தான் அடி வாங்க, இங்கே போடுற, இங்கே வந்துட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு எதுக்கு பெட்ரோல் பங்க் வருது, 57 லிட்டர் இருக்குது. அதே மாதிரி காருக்கு இப்போ 57 லிட்டர் அடச்சே. கத்தாதீங்கடா கத்தாதீங்கடா, போயிருந்தா தெரியாமல் கார் அந்த லிட்டரை பார்த்துக்கிட்டு நான் ரோட்டம் மறந்துட்டேன்டா, ரோட்டம் மறந்துட்டேன்டா. எப்படி கார் 56 லிட்டர்லாம் வருது, எனக்கு ஒரு நிமிஷத்தில் ஷாக் ஆகிறதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு கண்டிப்பாக வரும். அது எனக்கு ஏது இல்லை, இதில் வச்சுருக்கிறது பெட்ரோல் டேங்க்கா இல்லை பெட்ரோல் கிணறான்னு கூட எனக்கு தெரியல. அதை வந்து மோடு ஏன் போட்டானா அவனை தான் போய் நான் கேட்கணும். சரி, ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப பேசினாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் திருத்திக்கணும். ஆஹா, அடே கரெக்டு கமெண்ட்டா, திருப்படா வண்டியே, என்னடா வண்டி ட்ரிஃப்டில் அடிக்குது. அடே அடே அடே, ஒரே நிமிஷம்ரா வச்சு சொல்கிற வண்டிதான். நாங்கள் யார் இன்சூரன்ஸ் பார்த்து வச்சு நாங்கள் எப்படி சரி பண்ணிடுவோம். சரி, என்னடா டெஸ்ட்டு, அதுக்குள்ள நாளைக்கு வந்துருச்சா? ஆமாங்க, நான் நினைக்கிற மாதிரி எனக்கு இன்னும் 18 வயசில் ஆகல, நான் 14 வயசு 15 வயசு பையன். ஏன்னா இப்போ 9th படிக்கிறேன், 9th படிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பு பேசுகிறேன் அப்படிங்கிறீங்க, புரியுது என்ன பண்ணுறது? ஏற்கனவே 2 டி அடிச்சிட்டேன், கார் போய் இன்சூரன்ஸ் பணத்தில் இன்சூரன்ஸ் போட்டனா பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி தெரியலையே, இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு மாட்டேன். ஏய் அடே, அண்ணன் வர்றேன், வருது வருது அண்ணன்.
சிம்மாவோட வண்டி சும்மா ஏர்ல பறந்து வந்துகிட்டு இருக்குது, அப்படியே ஏர்ல பறக்கும். இப்போ ஒரு காமெடிக்கல் பிறக்கும் பம்பருங்க, சும்மா கட்டு பேத்துதுங்கோ. டே நான் இப்போ தாண்டா 9வது வந்திருக்கிறேன், எனக்கு இது கூட ஆன்லைன் ட்ரேடிங்கு. பசங்க விளையாடுற கேமில், அதுவும் சின்ன பசங்க விளையாடுற கேமில் போய் ட்ரேட் பண்ண சொல்கிறீங்களேடா, நான் என்னடா ட்ரேடிங் பண்ணுறது? எனக்கு ட்ரேடிங்னு என்னோட தெரியாது, நான் அப்படி ஒரு பச்சை மண்ணுடா. அடே இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற நேரம் 1:34. இந்த நேரத்தில் ஐயோ அங்கே இந்த சைடு இருக்குதா, போதற்பலையெல்லாம் போகுதே. ஆஹா ஆத்தஹா, ஆஹா வந்துருச்சு ரோடு, கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கடா அந்த ஊர், எங்கடா இருக்குது அந்த சோளங்கிற ஊர்? அடே சோளங்கிற ஊர் எங்க இருக்குது? இந்த வீடியோ போட்டு இன்னொரு ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் என்னால் கண்டிப்பாக வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன், ஏன்னா எனக்கு அப்புறம் ஸ்லிப் டெஸ்ட்லாம் வருது, அதனால் கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் ஆட்ட என்னால் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அடே ஒரே நிமிஷம், அடே அடே மேலேயோக்காரா, அடே என்ன இது, ரோட்டில் போனவனை கொண்டு வந்து ஃபாரஸ்ட்ல இழுத்து வச்சுட்டு என்னடா பண்ணுறீங்க? திரும்புகிற பக்கம்லாம் மரத்தை நட்டி வச்சுட்டு என்ன ஏண்டா இப்படி, அடே பத்தாண்டா நான் இப்படி திரும்பி வந்தேன், எப்பட்றா நான் ரோட்டில் இருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தேன், எப்படி நடக்கிறது இல்லையே? நம்ம கார் பறக்குதான்னு கூட எனக்கு இப்போ டவுட் ஆயிடுச்சு. தெரியாம கேமரா மாத்திட்டாடே திரும்பிஞ்சு நிக்கா. அடே திரும்பிஞ்சு முக்கா, அதனால நான் போயிட்டு வந்துடா. அடே எறா சவுப்பு சொக்கா, கம்முடுறா சொக்கா, இல்லை சவுப்பு வண்டி கலர் காரு. அடே பஸ் நம்ம ஹைட்டுக்கெல்லாம் இல்லை, அதுக்கு நீ முடிச்சுட்டு போகக்கூடாது. இந்த ஸ்பீடில் நீ போயிருவேன் பஸ்ஸில். ஆ சோழ எங்க இருக்குது இன் சைடா? தேங்க்யூ தம்பி. அண்ணே அண்ணே அண்ணே, அடே அடே நில்றா அண்ணே அண்ணே அண்ணே, அடே சோ அடே இறா போடாங்கு. ஐயோ அடே அடே ஏன்டா இப்படி பண்றீங்கடைய? ஒரு ரூட்ல போறானு நல்லா டீட்டெயில் சொல்றாங்க ஐயா இவனுங்க. அடே இறா போயிட்டு இந்த சைடு எவனா சொல்றீங்க? குடிசை வீடு அண்ணா என்ன மன்னிச்சிரு அண்ணா, குடிசை வீடு அண்ணா என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்டாச்சா, மன்னிப்பு கேட்டாச்சு சொல்லு ப்ளீஸ். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் எம்டி, நான் மட்டும்தான் கிரியேட்டர், நான் மட்டும்தான் யூடியூபர். ஐயோ நான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் யாருமே எனக்கு ஹெல்ப் இல்லை, நான் ஒரு சோலோ பீஸ். நானே இந்த வீடியோ எடுத்து நானே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடணும், அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் தந்தீங்கன்னா தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். நானும் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ அதெல்லாம் பொறுத்துக்கோங்க. டைமில் ரொம்ப நேரம் வச்சுச்சுன்னா அதை கட்சாட் பண்ணணும், எத்தனை வேலை இருக்குதுன்னு தெரியுமாங்கோ. மனுச்சு விட்றாக்கா, சா பண்ணி குடிச்சிருச்சுன்னா அப்புறம் சேனல் நாசமாக போயிருமாக்கா. ஐயோ ஃபஸ்ட் நாளே இப்படி சேம் ஆகுதே, சேம் இந்த சேம் ஆகலையே, அந்த சேம் தானே ஆகுது. ஐயோ ஐயோ அடே அட வண்டி பாத்துக்கோ, இந்த வண்டி இன்சூரன்ஸ் போயிருந்தா. அட ஏண்டா அப்பா.
தாண்டி ஒரே இங்கேனால எந்த வீடியும் காணா நான் வந்துட்டு வழி கேட்கணுமே. அக்கா அக்கா உனக்கு தெரியாது, நீ வேற இப்படி ரன்னிங்லேயே ஓடு. ஆஹா இப்போ வீடு வந்துருச்சு, வீடு வந்துருச்சு. அடே இருங்கடா இருங்கடா, இருங்க நான் போய் கேட்டுருந்துடுறேன் இந்த அண்ணங்கிட்டேன். ஐயோ மழை பெய்தே மழை பெய்தே, அட இருடா வந்துடுறேன்டா. கதவே திறக்க மாட்டான். ஹலோ அண்ணா, வந்துட்டான் வந்துட்டான். என்னையா அண்ணே, இங்கேருந்து சோலோவுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரண்ணே? என்னது அண்ணே, சோலோ சோலோவுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரண்ணே? யோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ, அங்கே ஒரு புளி மரம் வரு, அதை தாண்டி போ. சரிங்க அக்கா, ரொம்ப நன்றி அக்கா. அண்ணனோட நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்க. எப்படி டெலிபோர்ட்டாகி வந்தேன்னு பார்க்குறீங்களோ, அதில் இப்படித்தான் அதெல்லாம் கண்டுக்கூடாது. செல்பி பிள்ளை கார் என்னென்ன இருக்குதுன்னு இது வழியாக பணம் மாற்றிட்டு சரி அதெல்லாம் ரைட் விடு. வண்டி அடுறா நீ ஃபஸ்ட்டு மலையில் வேணாம் மலையிறது ஏ அவ்வளோமா பழைய வேறையா அடச்சி. அந்த அக்கா கிட்ட வழி கேட்டுருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் புளி மரத்துலேருந்து லெஃப்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி தான் பண்ணுவோம். வேலைக்கு நாம் இந்த வந்து இந்த சவுதி அரேபியாவில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சவுதி அரேபியாவில் தண்ணியோட விலை வந்து 100 ரூபா 200 ரூபா வருது, பெட்ரோலோட விலை 40 ரூபா தான் நம்மங்கோ. ஏண்டா ஒரு தத்துவம் சொல்கிற குட்டிங்களடா, அதுக்குள்ளே வீவிலாவு. IQ 75G த மான்ஸ்டர் இஸ் LT. சரி நம்மளுக்கு இந்த ஃபோனே போதும். ஐயோ 15% சார்ஜ் இருக்குதே, இது வச்சுதான் நான் இன்றைக்கி இது பண்ணோம். அடே என்னடா இது இப்படி நடக்குது, இறா பவர் பேங்க் தேவையில்லை. ஐயோ நம்ம சோலோ வந்துட்டோங்கோ, பவர் பேங்க்லாம் தேவையில்லை, போயிடலாம் போயிடலாம். இப்போ ஸ்பீடும் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அந்த பஸ்கார ஒரே முட்டு முட்டி இருப்பேன் நீங்கள் நல்லா வேலை. அடே அட புழு கலர் காரு, அட கண்டு தெரியாத கண்டு தெரியாதவனே, ஏன்டா என இப்படி பண்ணுறேன். பாஸ்தா ஹாட்டு, அடா பாவிகளா பீஸா ஹாட்டா பாஸ்தா ஹாட் ஆக்கிட்டீங்களேடா. சரி இங்கே ஒரு பாஸ்தா 15% சார்ஜில் பாஸ்தா ஹாட்டுக்கு ஆசைப்பட்டோம். ஐயோ எங்கெங்கயோ போகுதே கார் பார்த்ததே. ஐயோ 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 கரெக்டு கொஞ்சம் கண்ட நேரத்தில் தான் இவன் ஒருத்தன் கூப்பிடுவான். என்ன பின்னாடி போக மாட்டேது மாப்பிளா போயிடுச்சு. ஐயோ டேய் டிஸ்டர்ப் பண்ணாது, ட்ரெயின் ரோட்டில் போகுது, ட்ரெயின் ரோட்டில் போகுது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறானே, ரெட் கலர் பசுக்காரா ஏண்டா சட்டன் பிரேக் போடுறீங்க எனக்கு. என்னது MFCயா, அடப்பாவிகளா KFC MFC ஆக்கிட்டு. கருமம்பிடிதோ ஃபோன் பண்ணி லேக் பண்ண வைக்கிறானே, வீடியோ ரொம்ப நேரம் போகுதா இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் சரி, இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, யார் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்குறீங்களோ அதுக்கு யூடியூப் சேனலில் எழுதி கேட்கக்கூடாது. யூடியூப் சேனலில் கேட்கக்கூடாதீங்க, நானே ஏதோ தான் இன்றைக்கி எப்படியே சொல்லணும். சொல்லப்போனால் எனக்கு இதுதாங்க லைஃபு, இதில் நான் வீடியோ போட்டுத்தான் நான் சொல்ல விடுறான்.
இல்லை நான் வீடியோ போட்டு தான் எனக்கு நான் இங்கே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸோ எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் நிறையவே கஷ்டங்கள்லாம் இருக்குது. எங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு ஒரு வீடு நாங்கள் இன்னும் கட்டலை, ஆனால் காரு வேணால் வாங்கிட்டோம், ஆனால் வீடு கட்டலையே. ஸோ நம்ம வீடு கட்டுறக்கு இதில் போய் சேமிப்பியாடா அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸுக்கு உதவி செய்யணும் எப்பவுமேங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பேரண்ட்ஸுக்கு செய்யணும். ஸோ அதுக்கு தான் இதுக்கோ இதுக்கெலாம் போகுதே. சரி ஓகே ஓகே, நம்ம அரைவாயாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் வீடியோ போட்டாச்சு, 13% சார்ஜ்லேயே அப்படியே முடிச்சாச்சு. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்க்குறக்கு என்னப்பா இருக்குது? நாளைக்கு நீ வந்தால் தானப்பா வருவே அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க.